எல்லாருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர். 2019 முடிஞ்சு 2020 ஆரம்பிச்சிருச்சு. 2019 எத்தனை முயற்சிகள் எத்தனை தோல்விகள் இருந்தாலும் 2020 நீங்கள் வந்து எல்லா நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளையும் நீங்கள் வெற்றி பெறதுக்காக நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, 2019 எத்தனையோ ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம அனுபவிச்சிருப்போம், எத்தனையோ வழிகள் அனுபவிச்சிருப்போம், எத்தனையோ தடவை கீழே விழுந்து விழுந்து எழுந்திருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது கூட நம்மளோட விடாமுயற்சினால் ஓரளவு நம்ம வெளியே எழுந்து வந்திருப்போம். பட் ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். 2020 எல்லாருமே ஏதோ ஒரு முடிவு எடுப்பாங்க. என்ன அப்படின்னா, 2020 நான் இது பண்ண போகிறேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ அந்த முடிவு என்னவாக இருந்தால் நல்லாயிருக்கும், உங்களோட அடுத்து 2020 முன்னேற்றத்துக்கான காரணம் இந்த முடிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. அந்த முடிவு என்ன அப்படின்னா, 2019 நீங்கள் இருந்ததை விட ஒரு படி மேலே போகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். மேலே போகணும் மீன்ஸ் உங்கள் பொருளாதார நிலை உயரணும் அப்படிங்கிறது தான். எனக்கு வருமானம் கம்மியாக இருக்குப்பா, இதுவரையும் சம்பளமே கூட்டல, நான் எப்படி மேலே போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, 2019 முக்கால்வாசி ரீசன் நான் பார்த்த வரையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என்னை சுற்றி உள்ளவங்களாக இருக்கட்டும், சம்பளம் கம்மியாகுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கம்மியாக வாங்கின பணத்தை சரியாக யூஸ் பண்ண தெரியாது தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், அந்த விஷயத்தை எப்படி கரெக்டாக பண்ணுறது, உங்களோட பணத்தை, அதாவது நீங்கள் கம்மியாக வாங்கினாலும் அதிகமாக வாங்கினாலும் உங்களோட சம்பளத்தை கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுறது, கரெக்டாக எப்படி உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இப்போ பணத்தை வச்சு என்ன தான் பண்ணுறது, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நம்மளுக்கு ஒரு பிடிச்ச விஷயமாக இருக்கட்டும், நம்மளோட தேவையாக இருக்கட்டும், அதை நிர்ணயிக்கிறது பணம் தான் அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதை பிளான் பண்ணி வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் பிளான் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் திடீர்னு இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் வருது, திடீர்னு பொருட்களோட விலை கூடுது, இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமும் பிளான் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம். அப்போ நான் சேமித்து வைக்கிட்டா, இப்போ நான் ஒரு 10,000 சம்பளம் வாங்குறேன், மாதம் 3,000 சேர்த்து வச்சுக்கிறேன், அது போதுமே, நான் நீ இந்த மாதம் 3,000 சேர்த்து வச்சுருக்கேன், அடுத்த மாதம் 3,000 சேர்த்து வச்சுருக்கேன், இன்னொரு ஒரு வருஷத்தில் அதுவே போகும்லப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, சேமிக்கிறது அப்படிங்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அந்த 3,000 ரூபாயை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், முதலீடு பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். முதலீடு அப்படின்னா நீ என்ன சொல்ல வர, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, சேமிக்கிறதுக்கும் முதலீடு பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. முதலீடு பண்ணுறது அப்படின்னா அந்த 3,000 ரூபாயை போட்டு அந்த 3,000 ரூபாயை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது தான் முதலீடு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபேமஸான முதலீடு அப்படிங்கும்போது பேங்க்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கட்டும், ரெக்கரிங் டெபாசிட்டாக இருக்கட்டும், இப்போ வந்து வெளியே ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், எஸ்ஐபி, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ இதைத்தான் நான் சொல்லணும்னு நினச்சேன், உங்களோட பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினச்சேன். இதை பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கமில் ரெண்டு இருக்குது, பேசிவ் இன்கம், ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. ஸோ அதை ரெண்டையுமே நீங்கள் பாருங்கள். பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சேர்த்து வச்ச பணத்தை முதலீடாக போட்டு அதை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது தான் பேசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மூலமாகவோ ஜாப் மூலமாகவோ நீங்கள் வேலை பார்த்துருக்க இடத்துலேருந்து வாங்குற சம்பளம் தான் ஆக்டிவ் இன்கம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயமும் இருக்குது. இப்போ இந்த 2020 நம்ம எடுத்துக்கிற கொள்கை, அதாவது எடுக்கிற முடிவு, நான் இதை மாற்ற போகிறேன்ப்பா என்கிட்டருந்து அப்படின்னு நான் எக்கனாமிக்கலாக முன்னேறதுக்காக நான் எடுத்த முடிவு, அதாவது நாம் எல்லோரும் எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, நான் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை எனக்காக, என்னோடய ஃப்யூச்சருக்காக நான் முதலீடு செய்ய போகிறேன். அந்த முதலீடு பண்ண பணம் வந்து எனக்காக வேலை செய்ய போகுது அப்படிங்கிறது தான். தேங்க்யூ, இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு தான் என்னால் அடுத்த வீடியோ போட முடியும். தேங்க்யூ.